இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள், 19-21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான உறவினர் என்பவர் யார் என்பதை சொல்லித்தருகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் ஒவ்வொருவருமே செயல்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் உறவினர்களாய் இருக்க முடியும் என்பதை சொல்லித்தருகிறார். என் அன்பிற்குரியவர்களே, உறவு என்பது நாம் உடன் பிறந்து வளருவதனால் வரக்கூடிய உறவு மட்டுமல்ல, கொள்கையின் அடிப்படையில், நாம் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தின் அடிப்படையில், நோக்கத்தின் அடிப்படையில் கூட ஏற்படுத்தப்படும். இறை ஆட்சியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவருமே இருக்கின்றோம். அந்த இறைவனுடைய ஆட்சியிலே அரசிலே அவருடைய பிள்ளைகளாகி நாம் அனைவருமே சகோதரர் சகோதரிகள். எனவேதான் நாம் ஒரே கிண்ணத்தில் பருகிறோம், ஒரே அப்பத்தில் பிட்டு பகிர்ந்து உண்டு வாழ்ந்து வருகிறோம். திருப்பலியிலே நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்த்தப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் ஒரே குடும்பமாய் வாழ்ந்து வந்தார்கள். அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழ்ந்தார்கள். தங்களுக்கு என்று சுயநலத்தோடு யாரும் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. யாரிடம் இல்லையோ இருப்பவர்கள் அதை விற்று அதை பொதுவில் வைத்தார்கள், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரே குடும்பமாய் கிறிஸ்துவின் பெயரிலே இணைந்து வாழ்ந்தார்கள். இந்த அகில உலக திருச்சபையும் அப்படித்தான், ஒரே தலைமையின் கீழ் ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இதையும் கடந்து நாம் இயற்கையோடும் காற்றும் மலையும் கடலும் எங்கள் ஜாதி என்று பாரதி பாடினார். அதுபோன்று இயற்கையோடும் நாம் ஒரே குடும்ப உணர்வோடு பல்லுயிர்களோடும் உறவு கொண்டு வாழ வேண்டும். இந்த இயற்கை என்பது, இந்த அகில உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று. அனைத்து உயிர்களுக்கும் இந்த உலகத்திலே சமமான உரிமை இருக்கிறது. எனவே பல நேரங்களிலே நாம் சுயநலத்தோடு, கடவுள் இந்த உலகை படைத்து மனிதனை பராமரிக்கத்தான் சொல்லியிருக்கிறார், ஆண்டு நடத்துங்கள் என்று சொன்னால் எதிர்கால தலைமுறையினருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அதை நாம் பண்படுத்தி கொடுக்க வேண்டுமே தவிர சுயநலத்தோடு சுரண்டி விடுவதற்காக அல்ல இந்த இயற்கை, இந்த உலகம். அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்களும் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவது போல நம்முடைய சகோதரர் சகோதரிகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, இறை ஆட்சியில் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள்.
இங்கே குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள் என்று சிறப்பான சலுகைகள் என்பது நிச்சயமாய் மறுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக அவருடைய தாயும் உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். அங்கே கூட்டமாய் இருக்கிறது. எனவே இயேசுவை காண அருகில் வர இயலாத சூழ்நிலை. இயேசுவிடத்தில் இந்த தகவலை சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து, ஐயோ என் தாய், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை சிறப்பாய் உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. நாம் பல நேரங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகாரங்களையும் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்த நினைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 10:36 சொல்லுகிறது, ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். என் அன்பிற்குரியவர்களே, கொள்கையின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை தான் வாழ்ந்து காட்டப்பட வேண்டுமே தவிர, நம்முடைய குடும்பத்திற்காக இறைவனுடைய வார்த்தையை வியாபாரம் செய்துவிடக்கூடாது. இறைவனுடைய வார்த்தையை வைத்து லாபம், பணம் சம்பாதித்து விடக்கூடாது. மாறாக இறைவனுடைய வார்த்தை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். அங்கேதான் உறவு பிறக்கிறது. அங்கேதான் நாம் கடவுளோடு இணைந்து வாழுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய நிலைப்பாடு குடும்பத்தை கடந்து தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு மீட்பை எல்லா பிள்ளைகளுக்கும், பாவிகளுக்கும், நல்லவர்களுக்கும் கொடுப்பது. எல்லா பிள்ளைகளுக்காகவும், பாவிகளுக்காக கூடத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை தியாகம் செய்தார். எனவே இந்த நாளில நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இறைவனுடைய வார்த்தையை கேட்பவர்களாக, வாசிப்பவர்களாக மட்டுமே நின்று விடாமல் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் வாழுவோம். இறைவனுடைய உறவில் உறவினர்களாய் அன்னை மரியாளை போல நினைத்திருப்போம். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதுமாக எங்களோடு பிரசன்னமாயிருந்து எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு நன்மைகளை செய்த ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் எங்களோடு வந்து பேசியதற்காய், எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் அருள் பொழிவு செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் ஒரே குடும்பமாய் இதோ இந்த நாளிலும் கூட ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். 38 பெட்சாயிதா குளத்தருகில் உடல் நலமற்றிருந்தவரை எழுந்து நடக்க வைத்த ஆண்டவரே, இதோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து மீண்டும் நடக்கும்படியாய் சுகம் தருவீராக. பிறவியிலே பார்வையற்றவரின் கண்களை கூட சேற்றை பூசி ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்தது போல, தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. இறந்த லாசரை உயிர்த்தெழுத்த ஆண்டவரே, அவருக்கு உயிர் கொடுத்தவரே, மீண்டும் வாழ்வை கொடுத்தவரே, இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மீண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்து வாழ்வை தருவீராக. வீடுகள் கட்டி முடிக்கப்படவும் ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
இதோ திருமண காரியங்களுக்காய் குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவாய் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர்தாமே பிரசன்னமாயிருந்து அமைதியை தாரும், மீண்டுமாய் ஒற்றுமையை தருவீராக. திருமண உறவுகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அன்பில் என்னாலும் இணைந்து வாழும்படியாய் நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.